ஜி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, வெயில் காலத்துல நம்மளுடைய உடல் வெப்பம் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இது இயற்கை மருத்துவ முறைகள் மூலயமா நம்ம எப்படி உடல் சூட்டை வந்து தணிக்கலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. என்னன்னா, அபியாங்க ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்மளுடைய ஹீலியோ தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கதிரை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய தெரப்பி அது. அந்த ஹீலியோ தெரப்பியில வந்து இந்த அபியாங்க ஸ்நானம்ன்றது உடல் முழுக்க நல்லா மசாஜ் பண்றது. நல்லெண்ணெயில காமனா எல்லா எண்ணெயிலையும் நம்ம பண்ணலாம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சில அரோமோ ஆயில்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போது அது நம்மளுடைய அந்த ஒவ்வொரு எண்ணெய்க்கு ஏத்த மாதிரி நமக்கு எஃபெக்ட் இருக்கு. காமனா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது என்னன்னா நல்லெண்ணெய். ஸோ அதை வந்து வாரத்துல ஒரு நாளாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுல வந்து இது பாத்தீங்கன்னா, உச்சம் தலையில இருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல மசாஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள சூரிய வெளிச்சத்துல ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்போஷர்ல வச்சிருப்போம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கோல்ட் ஷவரை கொடுத்து நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடியும். இதை நம்ம வீட்லயே கூட வந்து நம்ம ரெகுலரா செய்யலாம். மசாஜ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் பாடி ஃபுல்லா நம்ம வந்து இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயில்ல உட்காரும் போது நமக்கு அந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இது வந்து பெஸ்ட் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சனி நீராடு வாரத்துல 2 நாளாவது நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படின்னு. இதை மிஞ்சின சூட்டை தணிக்கிற ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, எப்பவுமே நம்ம தலையில எண்ணெய் வச்சு நம்ம தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்றது. அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு வாட்டியாவது அப்படின்ற ஒரு இதுல தான் நம்ம வந்து இந்த தீபாவளி அப்பவாவது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு ஷியக்கா போட்டு குடிப்போம். பட் இது என்னன்னா, நம்ம வார வாரம் செய்ய வேண்டியது. நம்மளுடைய உடல்ல வந்து கழிவுகள் அதிகமாச்சு அப்படின்னாலே நம்ம பாடி நமக்கு கொடுக்குற வார்னிங் தான் அந்த உடல் உஷ்ணம். ஸோ அப்போ அந்த பாடி ஹீட் அதிகமாகுதுன்னா நம்ம பாடி வந்து நமக்கு வார்ன் பண்ணுது, உடம்புல நிறைய கழிவு ஜாஸ்தி இருக்கு, அதை டீடாக்ஸ் பண்ணு, அதை உடம்புல இருக்க கழிவை வந்து வெளியேற்று அப்படின்னு. ஸோ அப்போ அதுக்கு நம்ம சூரிய வெளிச்சத்துல இந்த மாதிரி அபியாங்க ஸ்நானம் நம்ம எடுக்கும் போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்குது. நம்மளுடைய சர்மத்தை வந்து நல்லா அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அது வழியாக அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய டைஜஷனை சரி பண்ணுது. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளி போடுறதுனால உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பா நம்மளுடைய லிவர் வந்து நல்லா எனர்ஜைஸ் ஆகுது. ஏன்னா இந்த டீடாக்சிபிகேஷனுக்கு முக்கியமான உறுப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிவரும் கால் பிளாடரும் தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சி நம்ம தலை குளிக்கிறது மூலயமா பாடி வந்து நல்லாவே டீடாக்ஸ் ஆகும். ஸோ அப்போ உடல் வந்து அந்த உஷ்ணத்தை வந்து தணிக்கிறது மட்டும் இல்லைங்க, இது மூலயமா நம்ம வந்து பல பிரச்சனைகள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் தொந்தரவு ஜாஸ்தி இருக்கும். அதுலயும் இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த 16-21 வரைக்கும் கூட எடுத்துக்கோங்களேன், 90% வந்து இந்த கம்ப்ளைண்டோட வராங்க. என்னன்னா பீரியட்ஸ் ரெகுலராகவே இல்லை, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான். நான் வந்து ஒரு வாட்டி ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்ப் பண்ணியிருந்தேன். ஸோ அங்க நம்ம இதை பத்தி நம்ம பேசும்போது அந்த கிளாஸ்ல இருந்த 60 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ல 50 ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ். அப்போ பாருங்க, ஸோ எந்த அளவுக்கு ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு. அந்த இரெகுலர் பீரியட்ஸ்னால் அவங்க வந்து ஜாலியாக சொல்கிறாங்க, மேடம் பீரியட்ஸ் வரலன்னா ஜாலி அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த பீரியட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி இந்த மாதிரி இரெகுலராக இருக்குன்னா அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை, அதுக்கு முக்கியமான வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது. இதை நம்ம பண்ணும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் குறையல, ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும் போது அவங்களுடைய சைக்கிள் வந்து ரெகுலரைஸ் ஆகுது. இப்போ அவங்க படிக்கிற பேட்டர்னே மாறிடுச்சு. என்னன்னா அதிகமாக நைட்டு தான் படிக்கிறாங்க, பகல் ஃபுல்லாக தூங்குறாங்க. ஒரு மணி 2 மணி வரைக்கும் படிக்கிறது, காலையில 8-9 மணி வரைக்கும் தூங்குறது. ஸோ இப்படியே இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த கிர்காடியம் ரிதம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், அதனாலேயே அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆகும். ஸோ இதுவே அவங்களுடைய சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, மாதவிட 2-3 மாசம் கழிச்சு வந்தாலும் அந்த சைக்கிள் வந்து டக்குன்னு அந்த பீரியட்ஸோடைய ஃப்ளோ வந்து 3-5 நாள் நிற்கிறது இல்லை, கிட்டத்தட்ட 20-30 நாள் கூட அவங்களுக்கு இந்த ஃப்ளோ இருக்கிறதா கம்ப்ளைண்ட்டோட வராங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆரோக்கியமற்ற தூக்கம், ஆரோக்கியமற்ற உணவு, இந்த மாதிரி விஷயத்த நம்ம சரி செய்யணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டயட் என்னன்றதை அட்வைஸ் பண்ணுறோம்.
நம்ம ரெகுலராக அந்த பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் வந்து அவங்கள நிற்க வைக்கிறோம், இல்லை வாக்கிங் போக வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சிகிச்சை இது 10 நிமிஷம் எக்ஸ்போஷரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள பாத் பண்ணுறதுக்காக நம்ம கூட்டிகிட்டு போகலாம். அடுத்தது என்ன அப்படின்னா மண்குளியல். நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் இது ஒரு முக்கியமான சிகிச்சை முறைன்னே சொல்லலாம். மண்ணுக்கு நிறைய அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உண்டு. அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய சருமத்தோடைய பொலிவை வந்து அதிகமாக்கும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாதுகள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குது, அதே நேரத்தில் அந்த பாடியை நல்லாவே வந்து கூல் பண்ணுது. ஸோ இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா மண்குளியல் எடுத்த உடனே அந்த ஒரு சில்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதே நேரத்தில் உஷ்ணமாட்டம் குறையலைங்க. இது பல விஷயத்துக்கு நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. வெரிகோஸ் வெயினுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்குது. அந்த வாத நோய்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்குது. அதே நேரத்தில் உடல் பருமன் அதை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளுடைய பாடி ஹீட்டை குறைச்சி அதே நேரத்தில் நமக்கு தேவையான அந்த வைட்டல் எஃபெக்டை கொடுக்கறதுக்கு இந்த மண்குளியல் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நல்லா உடல் முழுக்க மண்ணை பூசிட்டு, அதாவது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நல்ல மண்ணை பூசிட்டு அதை வந்து அவங்கள வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வந்து உட்கார வச்சுருப்போம். ஸோ அப்போ அந்த விட்டமின் டியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த சன்னுடைய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் அவங்க பாடியில் போகாமையும் ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுடைய சருமத்தை பொலிவாக்குறதுக்கும் ஹெல்ப் ஆகும், நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். அதனாலே என்னன்னாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க நல்லா ஒரு ஃபேஷியல் பண்ணணும், ஒரு நல்ல ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கணுன்றதுக்காகவே அந்த இவங்க வந்து கல்யாணம் பொண்ணோ பையனோ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளுடைய இயற்கை மருத்துவ முறைகள் மட்டும் இல்லாமல் யோகா பயிற்சியும் செய்கிறதுனால அவங்களுடைய அந்த ஃபேமிலி லைஃபுக்கு ஒரு ஹெல்தியான வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரைடல் யோகா நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக்கேஜை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது என்ன சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை குளியல். அந்த வாழை இலைக்கே ஒரு தன்மை உண்டு, அதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் வந்து ரிச். ஆக்சுவலாக எல்லா இலையிலையுமே குளோரோஃபில் இருக்குங்க, ஆனால் வாழை இலையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மரத்துலேருந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா கூட அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சாப்பிடும்போது வாழை இலையில் சாப்பிட்டாலே ருசி அதிகமாக இருக்கும். அந்த குளோரோஃபில் அந்த உணவோடு சேர்ந்து நமக்கு அந்த உணவுடைய சுவையை அதிகமாக்குது, உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கும். இதை நம்ம உடல் முழுக்க அவங்களுக்கு கட்டி அதை சூரிய வெளிச்சத்தில் இருக்கும் போது அந்த சூரியனுடைய கதிர் அந்த கிரீன் கலரில் பட்டு அந்த இலை மூலயமா அந்த ரேடியேஷனும் அவங்க உடம்புக்கு போகும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் அவங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவை சர்மம் மூலயமா வெளியே கொண்டு வரும். ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வாழை இலையில எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 மக் அளவுக்கு தண்ணி வந்து அதில் தேங்கியிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்வெட்டிங் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய பாடி ஹீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க, இது வந்து கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் நமக்கு நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இந்த சோரியாசிஸ் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய சர்ம பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எக்ஸலண்ட்டான தெரப்பி. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, க்ளோஸ்டாக இருந்து இந்த ஸ்கின் ட்ரை ஆகி செதில் செதிலாக கொட்டுறது தான் அவங்களுடைய பிரச்சனையே. அப்போ அந்த ஸ்கின் வந்து நல்லா பர்ஸ்பைர் ஆகணும், அதாவது நல்லா வேர்க்கணும் அப்படின்னா இந்த வாழை இலை ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு நல்லா வேர்வை வெளியே வந்து அந்த கழிவுகள் வெளியே வந்து அந்த பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகளோடு சேர்த்து உணவு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்மளுடைய இந்த கோடையோடைய வெயிலை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஓவர்கம் பண்ண முடியும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.